நாடு முழுவதும் கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் தீ விபத்துக்கள் போன்ற அசம்பாவிதங்கள் நிகழாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உத்தரவிட்டுள்ளார் அதுபோல தென்மேற்கு பருவமழை கால முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மூன்று ஐரோப்பிய நாடுகள் பயணத்தை முடித்துவிட்டு நேற்று தில்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கோடை வெப்ப அலை மற்றும் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் இதில் பிரதமரின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆலோசகர் அமைச்சரவை செயலாளர் உள்துறை சுகாதாரம் ஜல்சக்தி தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவு உயரதிகாரிகள் இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் மத்திய மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெயில் மற்றும் மழைக்கால முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் நாட்டில் கோடை வெப்பம் அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களில் தீ விபத்து நிகழ்வதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் காட்டுத்தீ ஏற்படுவதையும் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் விதத்திலும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் உயிரிழப்புகள் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர் உரிய நேரத்தில் பிரச்சினைகளை கண்டுபிடித்து உடனடி தீர்வை மேற்கொள்ள அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றார் இக்கூட்டத்தில் வானிலை மைய அதிகாரிகள் நாட்டில் இம்மாதம் கோடை வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதை சுட்டிக்காட்டினா்